இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் உள்ளது பிரகாரம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I got broads in Atlanta, just to throw me in the family. Credit cards and the scammers, getting the licks in the banner. Hello, welcome to everyone. இது உங்களுடைய கல்ஃப் டெக் சேனல். நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது கான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கக்கூடிய அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் வாங்கக்கூடிய சம்பளத்தை பேங்குக்கு போய்ட்டு அனுப்பும்போது அதை செக் பண்ணிவிட்டு எந்த இன்றைக்கி என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் அனுப்பணும்னு சொன்னாக்கா நம்மளுடைய செலவினங்களை வந்து பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பணம் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு வெப்சைட்டு வந்து அந்த அமௌண்ட் என்ன சவுதி ரியாலுக்கோ அல்லது கத்தார் ரியாலுக்கோ எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் சரி அந்த நாட்டில் உள்ள ரியாலோட மதிப்புக்கு இந்தியனுடைய மதிப்பு எவ்வளவு, இந்திய ரூபாயோட மதிப்பு எவ்வளோதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் சொல்லியிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோ என்ன போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைலில் வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான், அந்த சின்ன அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பேங்கில் கொடுக்கக்கூடிய எக்ஸாக்ட் ரேட்டு என்ன இருக்குது, இன்றைக்கி ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அந்த இதை வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து சவுதியில் வாழக்கூடிய இந்தியா நண்பர்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கி அந்த அப்ளிகேஷனை பார்த்துடலாம். ஸோ நேராக கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க. அதில் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனோட நேம் வந்து ரியாத் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலாவதாக ஒரு சர்ச் பாரில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியாத் மொபைல் ரியாத் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் காமிக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இதை டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனுடைய நேமு, ரியாத் மொபைல்னு சொல்லிட்டு இருக்கும், ஃப்ரண்ட் பேஜ்லேயே நான் காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாத் பேங்கில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் லாகின் பண்ணணும். இதில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும், லாகின்ஸ் ஆப்ஷன், ஃபைண்டர்ஸ் ஆப்ஷன், கால்குலேட்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும், நியூ யூசருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரியாத் பேங்கில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய பேங்கு பரிவர்த்தனைகள் என்னென்ன என்னென்ன ட்ரான்சாக்ஷன் இருக்குது, என்னென்ன பெனிஃபிஷியரியாக ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ரியாத் பேங்கில் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் தான் எல்லாருக்கும் தேவையானதும் கூட. ஸோ அதில் மூணாவதாக இருக்குது பார்த்திங்களா, கால்குலேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி கால்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துடும். இப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ, சவுதியில் இருக்கிறீங்கன்னா சவுதியை செலக்ட் பண்ணுங்கள், ஏஇடினா துபாயில் இருக்கீங்கன்னா அரபு எமிரேட்ஸ் திர்ஹம் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ, கனடானா கனடா, ஸோ எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அந்த, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சவுதியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எஸ்ஏஆர்னு டைப் பண்ணிங்கன்னா கூட இங்கே வரும், எஸ்ஏஆர் சர்ச்சில் போய்ட்டு எஸ்ஏஆர் பண்ணிங்கன்னா சவுதின்னு காமிச்சிடும். அந்த சவுதி மதிப்புடைய ஒரு ரியாலுக்கு எந்த இந்தியாவில் வந்து என்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்து தெரியணும்னு சொன்னால் அதே மாதிரி அந்த ரெண்டாவது ஆப்ஷனில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கால்குலேட்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சவுதி ரியாலுக்கு இப்போ இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் ரியாத் பேங்கில் எவ்வளவு ரேட்டு போய்கிட்டு இருக்குது, எவ்வளவு ரேட்டுக்கு நம்ம பணம் அனுப்ப முடியுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் கால்குலேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரேட்டு அதாவது 12 February 2018 நேரம் 10:18 18.62 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு ரியாலுங்கிறது 18.62. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பேங்கில் என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெயினான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். சவுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்லேயும் என்சிபி பேங்க் இருக்குது, அல்ராஜி பேங்க் இருக்குது, மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, சாப் பேங்க் இருக்குது. ஸோ இந்த எல்லா பேங்கையும் காட்டிலும் ஃபௌரிங்கிற ஒரு பேங்க் ஒன்று இருக்குது, இந்த ஃபௌரிலேயும் இந்த ரியாத் பேங்க்லேயும் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். மற்ற எல்லா பேங்க்லேயும்
உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரியாத்தில் வந்து 18.62 கொடுக்குறாங்க ரியாத் பேங்கில் அப்படின்னு சொன்னாக்க, ஃபௌரியில் வந்து 18.60 கொடுப்பாங்க. மற்றபடி உள்ள என்சிபி அல்ராஜினா பார்த்தீங்கன்னா 18.50, 18.48 இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியாத் பேங்கு, ஃபௌரி பேங்கு, இது ரெண்டு மட்டும்தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி என்ன அட்வான்டேஜ், இன்னொரு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் ரியாத் பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மினிமம் சேலரி 5000 ரியாலுக்கு மேலே இருக்கணும். நல்லா சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ரியாத் பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு மினிமம் சேலரி, மந்த்லி சேலரி வந்து 5000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ரியாத் பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், இல்லாட்டினா ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் இதே ஃபௌரி பேங்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான், அதுக்கு வந்து சேலரிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் 3000 ரியால் சம்பளம் வாங்கினாலும் சரி, 2500 ரியால் சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்லை 10000 ரியால் சம்பளம் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஃபௌரிலையும் கூட அனுப்பிச்சிக்கலாம். அதில் ஒன்று இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ரியாத் பேங்கில் மட்டும் மினிமம் சேலரி 5000 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இந்த அப்ளிகேஷனை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்க, உங்களுக்கு அட்லீஸ்ட் பேங்கில் என்ன ரேட்டு போயிட்டுருக்குங்கிறத ஒரு எக்ஸாக்ட் வேல்யூவது தெரியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மாத சம்பளத்தை நீங்கள் நிர்ணயிச்சுக்கிட்டு அதன் மூலம் நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மில் நிறைய பேர் நண்பர்களை வந்து 5000க்கும், அதாவது 5000 ரியாலுக்கும் மேலே சம்பளம் வாங்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் தெரியாது. எப்போதும் போல் மாதமானால் சம்பளத்தை அனுப்புனா போதும், நம்மளுக்கு வந்து டைமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு கியூவில் நின்று நிறைய பேர் அனுப்புகிறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 5000க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க இதில் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதிலேயே கூட அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து ரியாத் பேங்கில் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இதிலேயே பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்சிபி, அல்ராஜி இந்த மாதிரி பேங்க்லன்னா நீங்கள் அனுப்பும்போது சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 15 ரியாலோ இல்லை 18 ரியாலோ அல்லது 20 ரியாலோ ஒவ்வொரு நாட்டுக்கும் தகுந்த மாதிரியும் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரியாத் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 ரியால் அனுப்புறீங்கன்னா அந்த 5000 ரியாலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து அவங்க வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவு வாங்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா 15.75 ஹலாலா, 15 ரியால் ப்ளஸ் 75 ஹலாலா வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சேம் ஃபௌரி மாதிரி தான், என்சிபியில் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வந்து 18 ரியால் அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஃபீஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரியாத் பேங்கை பொறுத்த வரைக்கும் 15.75 ஹலாலா தான் வந்து அவங்க வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.